திருவண்ணாமலை மாவட்டத்தில் கடந்த சில தினங்களாக பெய்த கனமழையால் மாவட்டத்தில் உள்ள அனைத்து ஏரிகளும் வேகமாக நிரம்பி வருகின்றன. கீழ்பெண்ணாத்தூர் தொகுதிக்கு உட்பட்ட மங்களம் கிராமத்தில் உள்ள பெரிய ஏரி 23 ஆண்டுகளுக்கு பின்னர் நிரம்பியதை கிராம மக்கள் மேளதாள முழங்க விழாவாக கொண்டாடினார்கள். இந்த நிகழ்ச்சியில் சட்டப்பேரவை துணைத் தலைவர் பிச்சாண்டி பங்கேற்று பொதுமக்களுடன் சென்று ஏரியை பார்வையிட்டு மலர்தூவினார். தொடர்ந்து மேக்கலூர் ஏரிக்கரை அருகே நெடுஞ்சாலையில் தடுப்பு சுவர் இடிந்து விழுந்ததை பார்வையிட்டு ஆய்வு செய்தார். உள்ளாட்சி நிர்வாகிகள் மற்றும் அதிகாரிகள் உடன் சென்றனர். சென்னை மாநகராட்சிக்கு உட்பட்ட பகுதிகளில் கனமழையால் ஏற்பட்ட பாதிப்புகளை தொடர்ந்து மாநிலத்தின் பிற நகராட்சிகளிலிருந்து 500 தூய்மைப் பணியாளர்கள் இன்று முதல் பணியில் ஈடுபட உள்ளதாக மாநகராட்சி ஆணையர் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். மழைநீர் தேங்கிய பெரும்பாலான இடங்களில் மோட்டார் பம்புகள் மூலம் தண்ணீர் வெளியேற்றப்பட்டு வருகிறது. நேற்று மாலை நிலவரப்படி சுமார் 90 இடங்களில் மட்டுமே தண்ணீர் தேங்கியிருப்பதாகவும் அவற்றையும் வெளியேற்றும் பணிகள் தொடர்ந்து நடைபெற்று வருவதாகவும் அவர் அறிக்கை ஒன்றில் தெரிவித்துள்ளார். நிவாரண முகாம்களில் தங்க வைக்கப்பட்டுள்ள மக்களுக்கு உணவு வழங்கப்பட்டு வருவதாகவும் அவர் கூறினார். தனியார் ஊழியர்கள் மற்றும் மாநகராட்சி பணியாளர்கள் உட்பட 20,000-க்கும் மேற்பட்டோர் தூய்மைப் பணியில் ஈடுபடுத்தப்படுவார்கள் என்றும் ககன்தீப் சிங் பேடி தெரிவித்துள்ளார். கொரோனாவால் பெற்றோரை இழந்தவர்கள் முதல் தலைமுறை பட்டதாரிகள் அரசு பள்ளிகளில் தமிழ் மொழியில் பயின்றவர்களுக்கு அரசு பணியிடங்கள் முன்னுரிமை அளிப்பதற்கான அரசாணை வெளியிடப்பட்டுள்ளது. இதற்கான உத்தரவை மாநில மனிதவள மேலாண்மைத்துறை செயலாளர் மைத்திரி ராஜேந்திரன் வெளியிட்டுள்ளார். மேலும் வேலை வாய்ப்பகங்கள் மூலம் நேரடி பணி நியமனங்களில் குறிப்பிட்ட பிரிவினருக்கு முன்னுரிமை வழங்குவதற்கான பட்டியலில் இந்த 3 பிரிவினரையும் சேர்த்து சீரமைக்கப்பட்டுள்ளதாக அரசின் உத்தரவில் தெரிவிக்கப்பட்டுள்ளது. தமிழகம் மற்றும் புதுச்சேரியில் 20 இடங்களில் தொடர் சங்கிலி பறிப்பு மற்றும் வழிப்பறியில் ஈடுபட்ட 3 பேர் நாமக்கல்லில் கைது செய்யப்பட்டுள்ளனர். நாமக்கல்லில் செய்தியாளர்களிடம் பேசிய சேலம் சரக காவல்துறை துணைத் தலைவர் மகேஸ்வரி இதை தெரிவித்தார். அவர்களுக்கு உடந்தையாக இருந்த 7 பேரும் கைது செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர்களிடம் இருந்து 49 சவரன் தங்கம் பறிமுதல் செய்யப்பட்டிருப்பதாகவும் அவர் கூறினார். இவர்கள் பள்ளிப்பாளையம், நாமக்கல் மற்றும் பல்வேறு மாவட்டங்களில் வழிப்பறி கொள்ளையில் ஈடுபட்டிருப்பதும் விசாரணையில் தெரியவந்தது. பறிமுதல் செய்யப்பட்ட தங்கத்தையும் அவர் பார்வையிட்டார். வாக்காளர் பட்டியலில் புதிதாக பெயர் சேர்த்தல், நீக்கம், திருத்தங்களை மேற்கொள்வதற்கான சிறப்பு முகாம் சென்னை தவிர மாநிலம் முழுவதும் இன்றும் நாளையும் நடைபெறவுள்ளது. அந்தந்த வாக்குச்சாவடி அமைவிடங்களில் இந்த முகாம்கள் நடைபெறும் என தேர்தல் ஆணையம் அறிவித்துள்ளது. ஜனவரி 1 தேதியன்று 18 வயது நிறைவடையும் அனைவருக்கும் வாக்காளர் பட்டியலில் பெயர்களை சேர்க்கலாம் என்று தெரிவிக்கப்பட்டுள்ளது. மேலும் இந்த பணிகளுக்காக வரைவு வாக்காளர் பட்டியலும் வெளியிடப்பட்டுள்ளது. வட்டாட்சியர் அலுவலகங்கள், தேர்தல் துறையின் இணையதளம் மூலமாகவும் இந்த பணிகள் மேற்கொள்ளப்பட்டு வருகின்றன. எனினும் சென்னையில் மழை வெள்ளம் காரணமாக இந்த சிறப்பு முகாம்கள் மறுதேதி குறிப்பிடாமல் ஒத்திவைக்கப்படுவதாக மாநகராட்சி அறிவித்துள்ளது. கேரள மாநிலம் கண்ணூரில் இருந்து யஷ்வந்த்பூர் சென்ற விரைவு ரயில் நேற்று தர்மபுரி அருகே உத்தம்பட்டி மலைப்பாதையில் ஏற்பட்ட நிலச்சரிவால் தடம் புரண்டது. எனினும் பயணிகளுக்கு பாதிப்பு எதுவும் ஏற்படவில்லை. சுமார் 5 மணி நேரத்திற்கு பின்னர் ரயில் பாதை சீரமைக்கப்பட்டு ரயில்கள் வழக்கம்போல் இயக்கப்பட்டதாக தெற்கு ரயில்வே தெரிவித்துள்ளது. அந்த வழியாக செல்லும் ரயில்கள் மாற்றுப்பாதையில் திருப்பிவிடப்பட்டன. அந்த ரயிலில் இருந்த பயணிகள் பேருந்துகள் மூலமாக அனுப்பி வைக்கப்பட்டனர். பஞ்சபூத தலங்களில் அக்னி தலமாக விளங்கும் திருவண்ணாமலை அருள்மிகு அண்ணாமலையார் உண்ணாமலை அம்மன் கோவில் கார்த்திகை தீப திருவிழாவின் 3ஆம் நாள் உற்சவம் வெகு விமரிசையாக நடைபெற்றது. கடந்த 10ஆம் தேதி குடியேற்றத்துடன் தொடங்கிய இந்த விழாவை ஒட்டி காலை மாலை இருவேளையிலும் உற்சவ மூர்த்திகள் பவனி நடைபெற்று வருகிறது. நேற்று திருக்கல்யாண மண்டபத்தில் அண்ணாமலையார், அம்பாள் உள்ளிட்ட பஞ்சமூர்த்திகளுக்கு சிறப்பு அபிஷேகம் செய்யப்பட்டு மகா தீபாராதனை நடைபெற்றது. தொடர்ந்து 5ஆம் பிரகாரத்தில் உற்சவ மூர்த்திகள் வலம் வந்ததை ஏராளமானோர் தரிசித்தனா்.